2024ல் பிஜேபி கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், ஃபுல் மெஜாரிட்டியில் அவங்க பவருக்கு வராங்கன்னு வச்சுப்போம், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அது எப்படி அஃபெக்ட் பண்ணும்? அடுத்த ரெண்டு வருஷத்தில் டிஎம்கே ஹேண்டில் பண்ணுறதுன்றது எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி ஹேண்டில் பண்ணுறதை விட 10 மடங்கு மோசமாக இருக்கும். அடுத்த 2 வருஷம் இங்கே பவரை ரன் இப்போ கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுன்றது ஸ்டாலினுக்கு வந்து ஹெர்குலியன் டாஸ்காக மாறிடும், ப்ரொவைடட் மோடி கம்ஸ் பேக் வித் சிம்பிள் மெஜாரிட்டி. பிஜேபி சென்டரில் ஸ்ட்ராங்காக நேஷ்னாலிட்டி அந்த ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் பிஜேபி இதில் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக பஞ்சாபில் என்ட்ரன்ஸ் ஆகுது, பார்டர்ஸ் பூராவே பஞ்சாப் காஷ்மீர் வந்து இட்ஸ் வல்கேனோ, அது அமைதியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். 10 வருஷமாக எலெக்ஷன் இல்லை சார், நோ பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், கவுன்சிலர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, எம்பி மட்டும் இருக்கான். இப்போ லடாக்லேயும் பிரச்சனை போயிட்டு இருக்கோம், லடாக்கில் பெரிய பிரச்சனை போகுது, மீடியா தொட மறுக்குது, நார்த் ஈஸ்ட் பூரா பேர்னிங், லிட்ரலி உள்ளுக்குள்ளே பேர்னிங், வெளியில் தெரியல. கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கேரளா சைஸுக்கு நம்ம லேண்டை நம்ம இழந்துருக்கோம் சீனா கிட்ட. ஆனால் இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நீங்கள் என்னவா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ காங்கிரஸ் திருப்பி ரிவைவ் ஆனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி வேறு ஏதாவது? ஐ திங்க் சார், அடுத்து ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறேன், விருப்பப்பட்டால் நீங்கள் பதில் சொல்லலாம். இப்போ லெட்ஸே 2024ல் பிஜேபி கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், ஃபுல் மெஜாரிட்டியில் அவங்க பவருக்கு வராங்கன்னு வச்சுப்போம், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2019ல் டிஎம்கே சொன்ன விஷயம் என்னென்னா, எங்களுக்கு ஓட் போடுங்க, நம்ம டிஎம்கே நம்ம பிஜேபியை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு ஓட் போடுங்க, இந்தியா அலையன்ஸுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ மக்கள் 2 தடவை டிஎம்கே சொன்னதை கேட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ கண்டினியூஸாக 2 டைம்ஸ் அவங்க சொன்னது நடக்கலை, பிஜேபி ஸ்வீப் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், அப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான ஆல்டர்னேட்டிவ் திமுக இல்லைன்ற முடிவுக்கு போவாங்களா, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சி, அது ரொம்ப நைட்மேர் சுச்சுவேஷன். மோடி கம்மிங் பேக் வித் சிம்பிள் மெஜாரிட்டி, ப்ரூட்டல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, ரெண்டும் ஒன்று தான். 272 இஸ் த சிம்பிள் மெஜாரிட்டி, 282 மோடி 1.0, 303 மோடி 2.0. ஆல் இண்டிகேஷன்ஸ் ஆர் கண்டிப்பாக சிம்பிள் மெஜாரிட்டி வராது, தே வில் ஃபால் ஷார்ட் ஆஃப் 30-40 சீட்ஸ் மினிமம், அபவ் 30 சீட்ஸ் தான் அவங்க வந்து. ஹைப்போதெட்டிக்கலாக தான் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் த பெர்செப்ஷன், முடி வில் ஃபால் ஷார்ட் ஆஃப் நம்பர்ஸ்ன்றது தான் பர்செப்ஷன். இன்கேஸ் அது நம்ம நினைக்கிறது தவறாக போய் பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எழுதுகிற மாதிரி மோடி கம்ஃபர்டபிளி கம்ஸ் பேக் டு பவர், 300 அவங்க சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா 275 புரிஞ்சுக்கிறேன், விச் இஸ் அ சிம்பிள் மெஜாரிட்டி. அண்ட் டே ஒன்லேருந்து அவர் ஆட ஆரம்பிச்சுடுவார், சந்தேகமே வேணாம். நான் வீக் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு டே ஒன்லேருந்து வில் ஸ்டார்ட் டூயிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஃபயர் ஒர்க்ஸ். தமிழ்நாட்டில் அது வில் ஹாவ் அ காஸ்கேடிங் எஃபெக்ட் நிச்சயமாக. இட் பி அடுத்த 2 வருஷத்தில் டிஎம்கே ஹேண்டில் பண்ணுறதுன்றது எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி ஹேண்டில் பண்ணுறதை விட 10 மடங்கு மோசமாக இருக்கும், 10 மடங்கு மோசமாக இருக்கும். என்ன வேணால் நடக்கலாம், அது நம்ம வந்து அடுத்த 2 வருஷம் இங்கே பவரை ரன் இப்போ கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுன்றது ஸ்டாலினுக்கு வந்து ஹெர்குலியன் டாஸ்காக மாறிடும், ப்ரொவைடட் மோடி கம்ஸ் பேக் வித் சிம்பிள் மெஜாரிட்டி. உங்கள் கேள்வி அதுதான் இல்லை? அதில் ஆக்சுவலாக என் கேள்வி என்னென்னா, 2014லேருந்து 2024 வரைக்கும் மக்கள் தமிழ் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, பிஜேபியை கவுண்டர் பண்ணணுன்னா நீங்கள் காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் ஓட் போட்டால் நீங்கள் பிஜேபியை கவுண்டர் பண்ணலாம்னு நம்பிக்கையில் 10 வருஷமாக இருந்திருக்காங்க. இப்போ இந்த 2024ல் தெரிஞ்சிடும் அது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறமும் அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதில் மாற்றம் இருக்காது, தொய்வு இருக்கலாம், மாற்றம் இருக்காது. அந்த ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபியில் தமிழ்நாடு இந்த முறை 40 கொடுத்தும் டெல்லியில் மறுபடியும் மோடி வந்து உட்காந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த செக்குலர் ஃபேப்ரிக் அஃபெக்ட் ஆகாது. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் திமுக காங்கிரஸ் நினைப்பாங்களா? வெல், தட்ஸ் அ மில்லியன் டாலர் குவஸ்டன். ஏன்னா அதோட அடுத்த எலெக்ஷன் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். பட் 26ல் டிஎம்கே வில் ஹாவ் அ வெரி 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 சிவியர் சேலஞ்ச். சி, அது என்னம்மா முடியும்னா, அடுத்த 2 வருஷத்துக்கு எலெக்ஷன் கிடையாது, மோடி கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டா, ஏன்னா எலக்ட்ரல் கேலண்டர் இஸ் 26 ஒன்லி. அதுக்குள்ளே இங்கே வந்து தே வில் டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் தே வில் கிரியேட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் சினாரியோஸ் ஃபார் டிஎம்கே, விச் இஸ் ப்ரூட்டலாக டிஎம்கேவை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. தே வில் கோ டு எனி எக்ஸ்டெண்ட் டு டீஸ்டபிளைஸ் திஸ் கவர்மெண்ட். இந்த அரசாங்கத்தை சீர்குலைக்கிற எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள். எமர்ஜென்சியில் பார்த்ததை விட 10 மடங்கு மறுபடியும் சொல்கிறேன், 10 டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இங்கே டிஎம்கே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். திமுக அழிஞ்சுடும் நான் சொல்ல மாட்டேன், டிஎம்கே ஆஸ் அ ரெசிலியன்ஸ், இட்ஸ் அ பார்ட்டி, இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன். இந்த கட்சி மேலே எனக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், பட் இட்ஸ் அ ரெசிலியன்ஸ், தே வில் கம் பேக். ஆனால் சேலஞ்சஸ் ஹெவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்கிற சினாரியோ வந்ததுன்னா தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக மாற மாட்டாங்க, நான் அதில் உறுதியாக இருக்கேன். பட் டிஎம்கே வில் ஹாவ் டு ஃபேஸ் ப்ரூட்டல் சேலஞ்சஸ். பட் சின்ஸ் இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் இட் ஹேஸ் அ ரெசிலியன்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட, 13 வருஷம் பவர் இல்லாமல் இருந்திருக்காங்க. இப்போ இருக்க திமுக அப்படி இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம், பெரிய அளவில் அதில் சிதைவு இல்லை நான் நம்புகிறேன். ஐ திங்க் தே வில் ஃபைட் பேக்.
ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன்னா, இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி கண்டிப்பாக தமிழ் மக்களோட பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸ்லாம் மாறாது, அதை சும்மா ஃபோர்ஸ் பண்ணிலாம் மாற்ற முடியாது. அந்த மக்களோட ஐடியாலஜி நீங்கள் மாற்ற முடியாது. குஜராத்தில் இருக்கவன எப்படி மாற்ற முடியாது, தமிழ்நாட்டில் இருக்கவனே நீ கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஸோ என்னோட கேள்வியே என்னென்னா, மக்கள் பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவாக காங்கிரஸையும் திமுகவையும் பார்ப்பாங்களா, இல்லைனா வேறு ரூட்டுக்கு போவாங்களா அப்படின்றத. ஏன்னா நான் ஒரு நண்பரோட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, நேஷனல் லெவலில் பிஜேபி திரும்பவும் ஸ்ட்ராங்காக வந்தாங்கன்னா இங்கே ரீஜனல் லெவலில் மக்கள் வந்து நாம் தமிழர் மாதிரி கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அக்ரஸிவாக பேசுவாங்க. ஸோ இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஸோ நேஷனல் லெவலே, நம்ம ரீஜனல் லெவலே, ஸ்டேட் லெவலில் ஏதாவது பண்ணலாம்னு அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் நான் விஜயை வைக்கிறேன், விஜயேந்திரன், நாட் சீமான். விஜயை வைக்கிறேன். விஜய் அக்ரஸிவாக பாலிடிக்ஸில் இறங்கினார்னா ஆன்டி டிஎம்கே வந்து பெரிய அளவில் விஜயை நோக்கி நகரும், இன்க்ளூடிங் சீமானோட ஓட் பேங்க், இன்க்ளூடிங் ஏடிஎம்கேட ஓட் பேங்க். பட் அது எவ்வளோ தூரம் போகுன்றது நமக்கு தெரியாது. தட்ஸ் வை ஐ எம் யூசிங் த வேர்டு காஷியஸ்லி, ஈ வில் பி அ டிஸ்ரப்டர் ஃபார் உதயநிதி ஸ்டாலின் அண்ட் டிஎம்கே. ஆனால் இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா சார், இப்போ விஜய் அவர்களுக்கு பெரிய ஐடியாலஜிக்கல் ஒன்றும் லீனிங்ஸ் எதுவும் கிடையாது அவருக்கு. பட் சீமானுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜி இருக்குது, தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு கோர் ஐடியாலஜி அவர் கையில் இருக்குது. தமிழ் நேஷனலிசம் பிடிக்காதவங்க கூட நீங்கள் சீமானுக்கு போடுறோம், அது தெரியல, இவனுக்கு வரக்கூடாதுன்னு. திமுக பிடிக்கலன்னு நாம் தமிழருக்கு போடுறோம், எல்லாருமே தமிழ் நேஷனலிசத்தை பிடிச்சவங்க கிடையாது, இது புரிஞ்சுக்கணும் நம்ம. விஜய் வந்தார்னா அந்த தமிழ் நேஷனல் கான்செப்டெல்லாம் இன்னும் வாட்டர் டவுன் ஆகும், இன்னும் கீழே போவோம். திமுக வேணாம் அப்படின்னும்போது கவர்ச்சிகரமான தலைமையை நோக்கி தான் வாக்குகள் அதிகமாக நகருமே ஒழிய, இந்த சோகால்டு ஐடியாலஜிக்கல் நாம் தமிழர் மாதிரியான தமிழ் நேஷனலிசம் வாக்குகள் அது பெரிய அளவில் போகும் நான் நம்பலை. டு டிஃபீட் டிஎம்கே உங்களுக்கு வந்து பாப்புலிஸ்ட் லீடர் தான் தேவை, தமிழ் நேஷனலிஸ்ட் லீடர் கிடையாது. தமிழ் நேஷனலிஸ்டோட அப்பீல் வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதை தாண்டி அது போக முடியாது. வேற பாப்புலர் ஓட் அகேன்ஸ்ட் டிஎம்கே இஸ் மச் மோர் பிக்கர். அதை விஜய் மாதிரி ஒரு லீடரால் வந்து தன்னை சுற்றி சுழல வைக்க முடியும். அவர் ஜெயிப்பார்னு நான் சொல்லலை, பவருக்கு வருவார்னு நான் சொல்லலை. அதனால தான் ஐ எம் யூசிங் த வேர்ட் ரிப்பீட்டட்லி, யூ வில் பி அ ப்ரூட்டல் மேசிவ் டிஸ்ரப்டர் ஃபார் டிஎம்கேஸ் ட்ரீம்ஸ், உதயநிதி ஸ்டாலின்ஸ் எலிவேஷன்ஸ். சார் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், அது கரெக்டானு பாருங்கள். நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது திமுகவை பற்றி பேசும்போது தமிழீழ தலைவர் வந்து கலைஞர் தான் அப்படின்ற விஷயங்கள்லாம் அடிக்கடி நான் கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ திமுக அந்த தமிழ் ஐடென்டிட்டியை கையில் எடுக்கிறது கொஞ்சம் தயங்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ அந்த ஸ்பேஸை நாம் தமிழர் பிடிச்சிட்டாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் முன்னாடி அந்த கான்ஃபிடன்ஸோட சொல்கிற விஷயம் இருக்குல்ல, குறிப்பாக 2009 அப்புறம் அந்த விஷயத்தெலாம் பெருசாக பேசுறது இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. தமிழீழ தலைவர்னா கலைஞர் தான் அப்படின்ற அந்த டோன்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. அது எப்படி, அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, அது அந்த கலைஞர் இருக்கும்போதே அது வாட்டர் டவுன் ஆகிடுச்சு. அது வந்து அதோட வடிவங்கள் மாறுது. அவங்க வந்து எல்லாருக்குமான ஒரு பார்ட்டி தான் திமுகன்றது, எல்லாருக்குமான பார்ட்டி, அங்கே எல்லோரும் தான் இருக்காங்க. நீங்கள் பிஜேபி தோக்கடிக்கணும் போது எல்லாருமே அது உள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த ஆர்குமெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த கலைஞரே இன்றைக்கி இருந்தாலும் அந்த பழைய தமிழை பற்றிலாம் பேச முடியாது, அந்த காலகட்டம் வேறு. இன்றைக்கி அது வேறு வடிவங்களில் வருது. சீமான் பேசுகிறது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அதுக்கு. அதனால தான் நான் சொன்னேன், தமிழ் நேஷனலிசம்ன்ற கான்செப்டால் நீங்கள் டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் தட் யூ நீட் அ பாப்புலர் லீடர் லைக் பர்சன் லைக் விஜய். அஃப்கோர்ஸ் விஜயால் அது முடியாது, ஏடிஎம்கேவால் தான் இவங்களை வீழ்த்த முடியும். பட் விஜய் வந்தார்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, டிஎம்கேவோட ஓட் பேங்க்கை அவங்களால் கணிசமான அளவுக்கு சிதைக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் வச்சு முடிச்சுக்கலாம். இப்போ என்னென்னா, இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, பிஜேபி சென்டரில் ஸ்ட்ராங்காக நேஷனாலிட்டி அந்த ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் பிஜேபி இதெல்லாம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சாபில் என்ட்ரன்ஸ் ஆகுது, பார்டர்ஸ் பூராவே காஷ்மீரில், பஞ்சாபில், நார்த் ஈஸ்டில் இந்த விஷயம் நடக்கல. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் நான் கேட்குறேன். ஸோ பிஜேபி ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் அவங்க பவர்ஃபுல் ஆகிறாங்க, பட் டேஞ்சர் இஸ் தேர். அது எப்படி பிளே அவுட் ஆகும், தமிழ் நேஷனலிசமுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் இங்கே? எனக்கு அதில் வந்து உறுதியாக சொல்ல முடியல. தமிழ் நேஷனலிஸ்துக்கான ஸ்பேஸ்ன்றது வந்து பிஜேபி தேர்ட் டம் வந்து அங்கே பவர்ஃபுல்லாக உட்காந்துட்டான்னா என்ன மாதிரியான பாலிசிஸ் அக்ரஸிவாக கொண்டு போக போகிறான்றதை பொறுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மேனிஃபெஸ்டோலேயே கூட வந்து அவங்க சிஏஏவை பற்றி பேசுகிறாங்களோ என்ஆர்சியை பற்றி பேசலை. இன்ஃபேக்ட் சிதம்பரம் சொன்ன மாதிரி சிஏ என்ஆர்சி வந்தப்போ, இட்ஸ் நாட் சிஏஏ, என்ஆர்சி இஸ் மோர் டேஞ்சரஸ். சிஏஏஸ் கிராண்டிங் சிட்டிசன்ஷிப், இட் ஓன்ட் ஸ்னாச் எனி ஒன் சிட்டிசன்ஷிப். வேறஸ் என்ஆர்சி இஸ் தி ரெஜிஸ்ட்ரி, அதில் உங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் போய் எல்லா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனாலும் அவன் ஆதாரம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள். அதனால தான் அவன் கிளவராக வந்து என்ஆர்சியை ரிமூவ் பண்ணிட்டான் அவன் மேனிஃபெஸ்டோலேருந்து. ஸோ இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவங்க என்ன மாதிரியான பாலிசிஸை ப்ளே அவுட் பண்ண போகிறாங்கன்றத கொஞ்சம் அவங்க வாட்டர் டவுன் பண்ணாங்கன்னா இங்கே தமிழ் நேஷனலிசம்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. பட் 2019-24 பண்ண மாதிரி சிஏஏ மாதிரி 370 அபரகேட் பண்ண மாதிரியான இஷ்யூஸை கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ், நம்ம லைஃப்பில் அதை பார்ப்போமா நமக்கு தெரியாது. அதெல்லாம் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கான ஸ்ட்ரகிள். அதெல்லாம்
இப்போ ஒரு விஷயம் உண்மை, பார்டர்ஸ் பூரா இந்தியன் யூனிட்டிக்கு பெரிய சேலஞ்சாக டெவலப் ஆகிட்டு இருக்கின்றது உண்மை. ஏன்னா இவன் மோர் ஹிந்துத்வா லைன், மோர் யூனிட்டரி பாலிட்டிக்ஸை மோடி கவர்மெண்ட் அக்ரஸிவாக பர்சீவ் பண்ணுறான்னா கண்டிப்பாக வந்து நேஷ்னாலிட்டிஸோட அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்றது அப்ரைசிங்கில் தான் வரும் உங்களுக்கு வந்து. பஞ்சாப் காஷ்மீர் வந்து இட்ஸ் அ வல்கேனோ, அது இவன் அமைதியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். 10 வருஷமாக எலெக்ஷன் இல்லை சார், 10 வருஷமாக எலெக்ஷன் இல்லை, நோ பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், கவுன்சிலர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, எம்பி மட்டும் இருக்கான். இப்போ லடாக்லேயும் பிரச்சனை போயிட்டு, நம்ம லடாக்கில் பெரிய பிரச்சனை போகுது, மீடியா தொடம் இருக்குது, நார்த் ஈஸ்ட் பூரா பேர்னிங், லிட்ரலி உள்ளுக்குள்ளே பேர்னிங், வெளியில் தெரியல. கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கேரளா சைஸுக்கு நம்ம லேண்டை நம்ம இழந்துருக்கோம் சீனா கிட்ட. இங்கே இந்த பார்டர், ஸோ பெரிஃபரல் ஏரியா பூரா இட்ஸ் அ மேசிவ் சேலஞ்ச் ஃபார் இந்தியன் ஸ்டேட். ஆனால் இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நீங்கள் என்னவா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ காங்கிரஸ் திருப்பி ரிவைவ் ஆனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி வேறு ஏதாவது? ஐ திங்க் காங்கிரஸ் ரிவைவ் ஆகிறது தான் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமே நெவர் அண்டர் எஸ்டிமேட் காங்கிரஸ், நெவர் ரைட் ஆஃப் காங்கிரஸ். காங்கிரஸால் பிஜேபியை தனியாக தோக்கடிக்க முடியாது. காங்கிரஸ் இல்லாமல் வேறு எந்த ஃபார்முலேஷன்ஸ் வந்தாலும் அவங்களால பிஜேபியை தோக்கடிக்க முடியாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 20% ஓட்டு காங்கிரஸ், 19% ஓட்டு, ஆல்மோஸ்ட் 20% அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது. லாஸ்ட் டைம் 38% பிஜேபிக்கு, காங்கிரஸ்க்கு 20%. சேகர் குப்தா எழுதியிருந்தான் 2 மாதத்துக்கு முன்னால், இந்த 20% 25%ஆக வந்ததுனா காங்கிரஸ் தான் ரூலிங் பார்ட்டி. பிஜேபிக்கு 5 குறைஞ்சி காங்கிரஸ் கூடுச்சுன்னா ஆல் த ரீஜனல் பார்ட்டி பிளேயர்ஸ் வில் ரேலி பிஹைண்ட் காங்கிரஸ். ஐ திங்க் காங்கிரஸ் இஸ் த ஒன் பார்ட்டி விச் ஹஸ் அண்டர்ஸ்டுட் இந்தியாஸ் ப்ராப்ளம்ஸ் இன் அ வெல் ஸ்ட்ரக்சர்டு மேனர். நீங்கள் இந்த நுவான்சஸ்லாம் காங்கிரஸுக்கு தெரியும். நீங்கள் இந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸை காங்கிரஸ் வந்து பிஜேபி சப்ரஸ் பண்ண மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து காங்கிரஸ் ரிவைவ் ஆகிறது இந்தியாவோட யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டிக்கு ரொம்ப முக்கியமானது நான் நம்புகிறேன். எ தேர்ட் டேர்ம் ஃபார் மோடி வித் சிம்பிள் மெஜாரிட்டி வில் பி அன் எட்டர்னல் டூம் ஃபார் இந்தியா. மோடிக்கு சிம்பிள் மெஜாரிட்டியில் 3வது முறையாக மக்கள் வாக்களித்து மோடியை ஆட்சியில் அமர்த்தினால் அது இந்தியாவுக்கு பேரழிவை கொண்டு வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி.